ஹலோ நண்பா நண்பிகள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு பிளாக் பாக்ஸ் சேனல். நான் வரேன். இன்னைக்கு வந்து ஒரு ஷூட் டே, ஸோ என் ஒய்ஃப் சேனலுக்கு வந்து வீடியோ எடுக்கணும். ஸோ அது நடுவில் என்னென்ன நடக்குது அப்படின்றது தான் இந்த பிளாக்ல ஃபுல்லாக பார்க்க போறீங்க. இப்போ டைம் வந்து 12:00 ஆக போகுது. இப்போ ஒரு காஃபியை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அடுத்த வேலை வரேன். ஓகேவா? ஓகே, இப்போதான் வந்து வெளியில போய் மட்டன்லாம் வாங்கிட்டு வந்தோம். வீட்டுக்கு போய் நம்ம லேண்டு வந்து ஒரு விசிட் பார்த்துட்டு அப்படிங்க வந்துட்டோம். ஸோ இப்போ வந்து ஒரு ஷார்ட்ஸ் வந்து ஒன்று எடிட் பண்ணோம் என்னோட சேனலுக்கு. ஸோ அதை எடிட் பண்ண போகிறேன். எடிட் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் சுனியோட சேனலுக்கும் ஒரு வீடியோ எடிட் பண்ணோம். ஸோ அவள் வந்து அங்கே குக்கிங்கில் பிஸியாக இருக்காங்க மேடம், அதை நான் முடிக்கிட்டோம். அவள் வாங்க, அவள் என்ன பண்ணிட்டுருக்கா அப்படின்றத நான் இப்போ காட்டுறேன். இங்கே சிக்குவும் டின்ட்டும் வந்து டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க. இந்த இதெல்லாம் போட்டு வீல்ஸ் வந்து பஸ்லாம் போட்டுட்டு நிறைய டான்ஸ் தான். என்ன பண்ணிட்டு இருக்கீங்கடா? ஆ, சிக்கு என்ன பண்ணுறான்? பண்ணிட்டுருக்கான், சாப்பிட்டுருக்கானா? ஓகே ஓகே. இங்கே சுனி பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்து பேசுங்க அப்படியே. சண்டே ஸ்பெஷல் ரெடி ஆகிட்டு இருக்கு. நான் வந்து சண்டே ஸ்பெஷல் ரெடி ஆகிட்டு இருக்கா? ஆமாம், ரெடி பண்ணிட்டு இருக்கியா? ஆக்சுவலி கிழங்கு வேக வச்சு மயக்க போகிறேன். மயக்க போ? ஆமாம், மயக்கிறது. இது பாருங்க, மயக்கிறது தான். எப்படி புரியல? கூடவே ரசம், சாப்பாடு, மட்டன் குழம்பு, அப்புறம் இது ஒரு கேரளா ஸ்டைல் சிக்கன் ரோஸ் பண்ண போறேன். அது வந்து நான் இப்ப பண்ணல மத்தியானம், ஏன்னா இன்னும் சிக்கன் வரல, அண்ணா கொண்டு வந்து குடுக்கறேன்னு சொல்லிருக்காங்க. அது நம்ம இன்னைக்கு என்ன சமையல் சேனலுக்கு ரெசிபி எடுக்கிற பிளாக் பாக்ஸ் கிடையாது. ஓகே ஓகே ஓகே, புரியுது புரியுது. வீடியோ எடுக்க ஆரம்பிச்சாவே அவனுக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடும். வந்து எங்க நோண்டிருக்கே வருவான். மட்டன் கழுவிட்டு இருந்தேன். சரி சரி, நீங்க வீல்ஸ் வந்து பஸ் பாருங்க, ஓடுங்க. வீல்ஸ் வந்து பஸ் பாப்பமா, கை பிடிச்சுக்கோ, டாடி கை பிடிச்சுக்கோ. வாங்க 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 வைங்க. ஓகே, நம்ம ஷேரோ வந்து இங்கே இருக்கான், படுத்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கான். கொஞ்சம் ரூம் சூடாக இருக்குது அப்படின்னா கீழே எங்கேயே படுத்துப்பான். கொஞ்சம் வந்து கூல் ஆகிடுச்சு, ஏன்னா நீ வெயில் அடிக்குது. இன்கேஸ் வந்து மழைலாம் பெய்யுது அப்படின்னா பெட்டில் போய் படுத்துப்பார். அவர் நல்லா அவருக்கு நல்லா வார்மாக இருக்கும்ல சிலமே. சரி, நீ தூங்கு. ஓகே, இன்றைக்கி நம்மளோட சண்டே ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிளகு ரசம், அப்புறம் மட்டன் குழம்பு. சூப்பராக இருக்குது, பார்க்கவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ டேஸ்ட் பண்ணியும் பார்த்தா நல்லாவும் இருக்குது, முருங்கைக்காய் கொஞ்சம் இருக்குது. ஓகே, ஸோ சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு குளியலை போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம இன்றைக்கி வெப்சைட் போகிறோம். வெப்சைட் எதுக்கு போகிறோம் அப்படின்னு பார்த்தா, எனக்கு வந்து ட்ராக் பேண்ட்லாம் கொஞ்சம் ஒர்க் அவுட்லாம் திருப்பி ஆரம்பிச்சுட்டு நான் ட்ராக் பேண்ட்லாம் ரொம்ப பழசாகிடுச்சு. ஸோ வீட்டில் போடுறதுக்கான கொஞ்சம் ட்ராக் பேண்ட்டு, அப்புறம் டிஷர்ட் எதுவும் நல்லா இருக்குது, கலெக்ஷன் எதுவும் இருக்குது புதுசு அப்படின்னா அதுவும் கொஞ்சம் வாங்கலாம் அப்படின்னு ஒரு பிளானு. ஸோ வெப்சைட் போகிறோம். போகும்போது வீடியோ எடுக்குமான்னு தெரியல, இன்னைக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணணுன்ட்டு ஒரு தாட் இருக்குது. ஸோ போகும்போது எடுக்க முடிஞ்சால் எடுக்கிறேன், அப்படி இல்லைன்னா அங்கே போயிட்டு ஷாப் என்னென்னலாம் பண்ணியிருக்கோம் அப்படின்றத வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். இன்கேஸ் நான் எதுவும் ட்ரெஸ் எடுத்தேன்னா காட்டுறேன், அப்படி இல்லைனா எடுக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு இன்கேஸ் கலெக்ஷன் வந்து பிடிக்கல அப்படின்னா கண்டிப்பாக நான் வாங்க மாட்டேன், எடுத்துகிட்டு அதுக்கு உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா? இப்போ தான் சாப்பிட்டு முடித்தேன், உடனே ஸ்லீப்பர் செல்லுக்கெல்லாம் ஒரு மெசேஜ் வருங்களா, அது மாதிரி ஒரு மெசேஜ் வந்துச்சு, பாருங்க காட்டுறேன். இங்கே பாருங்கள், இதான் அந்த மெசேஜ். ஸோ மெசேஜ் அனுப்பிச்சதும் நம்ம என்னென்னலாம் வேலை பண்ணணுமோ அது எல்லாத்தையும் நான் முடிச்சு வச்சிடணும். இப்போ அந்த ஸ்லீப்பர் செல்லோட தலைவர் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்றது காட்டலாமா?
இப்போ வந்து ஸ்லீப்பர் செல் தலைவர்கிட்ட இருந்து மெசேஜ் வந்ததுனால இப்போ இது எல்லாத்தையும் நான் க்ளீன் பண்ணும் அண்ட் அங்கே இருக்கிறதையும் க்ளீன் பண்ணும் ஃபுல்லாக எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டோம்ல. ஸோ இங்கே இருக்க இந்த பாத்திரத்தையும் வந்து விலைக்கு இப்படி வச்சுட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து இந்த கவுண்டர் டாப்பும் இந்த ஐலேண்டும் வந்து க்ளீன் பண்ணி வச்சிடலாம். ஓகே, இதெல்லாம் நான் ரெடி பண்ணி வச்சிட்டேன் அப்படின்னா சிக்கு முடிச்சதுக்கப்புறம் சுனியும் நானும் வந்து இன்றைக்கி என்ன சமையல் சேனலுக்கு வந்து வீடியோஸ் எடுக்கணும். ஸோ அதனால் இப்போவே நான் எல்லாத்தையும் இது எல்லாத்தையும் பண்ணி வச்சுட்டா தான் அந்த வேலை நடக்கும், இல்லைன்னா டிலே ஆகிடும். ஸோ வாங்க டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணலாம். நம்மளோட டைம் பாஸே வந்து இந்த மாதிரி வந்து வேலை செய்யும் போதெல்லாம் நம்ம இப்போ வந்து பாத்திரம் விளக்குறோம் அப்படின்னா பக்கத்துலேயே இங்கே மொபைலை வச்சுட்டு வீடியோஸ் ஏதாவது ப்ளே பண்ணி விட்ருவேன், ஏதாவது கேமரா ரிலேட்டட் ஏதாவது பார்ப்பேன். ஸோ அந்த மாதிரி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா நம்ம ஒர்க் பண்ணுறதே நமக்கு தெரியாது, கடை கடன் வேலையும் முடியும், ஏதோ கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நம்ம என்டர்டெயின் ஆகிட்டே நம்ம வேலை பண்ணுற மாதிரியும் இருக்கும். ஸோ இந்த ட்ரிக் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்போ இவ்வளோ இப்போதைக்கு இவ்வளோ தான் நான் விளக்கிருக்கேன், இன்னும் இதெல்லாம் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இப்போ வந்து ஃபுல்லாக கவுண்டர் டாப் வந்து ஒதுக்கியாச்சு, எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன், அடுப்பு எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு அண்ட் பாத்திரம் எல்லாம் விலைக்கு இங்கே வச்சாச்சு. ஸோ நம்ம வேலை முடிஞ்சது. இப்போ நான் வந்து ஒரு டீ போட்டுட்டு எல்லோரும் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து இப்போது வெஸ்ட் சைடு அல்லது அதாவது அண்ணா நகரில் இருக்க வெஸ்ட் சைடு அல்லது வேவ்ஸ் ரெண்டுமே பக்கம் பக்கம் தான் இருக்கும். ஸோ ரெண்டு இடத்துலையும் போய் பார்த்துட்டு ஏதாவது வாங்க முடிஞ்சு அப்படின்னா வாங்கிட்டு வரேன். ஓகே, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வெப்சைட்டில் போயிட்டு ஒன்றுமே எடுக்க முடியல வீடியோஸ், ஏன்னா குழந்தைங்க இருந்தாங்க அப்படி அப்படின்றோம், இங்கே அங்கேயும் ஓடிட்டு நம்மளால் வந்து மேனேஜே பண்ண முடியாமல் இருந்தோம் அண்ட் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தது ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் இது. ஸோ இப்போது நாங்கள் வந்து ஒரு குட்டி ஷாப்பிங் தான் பண்ணோம், நிறையாலாம் வாங்கல, நான் என்னென்ன வாங்கினேன் அப்படின்றத மட்டும் காட்டுறேன் அண்ட் சுனி என்னென்ன வாங்கினான்ட்டு அவரோட சேனலில் கண்டிப்பாக காட்டுவான், அதை நீங்கள் பாருங்கள். அண்ட் இப்போது நான் என்ன வாங்கினேன் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. எனக்கு என்ன தேவை அதை மட்டும் நான் வாங்கினேன். ஸோ ட்ராக் பேண்ட், ஸோ ஜாகர் டைப் ட்ராக் பேண்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வச்சிருக்க ட்ராக் பேண்ட்டில் அட்லீஸ்ட் ஒரு மூணு ட்ராக் பேண்ட் இருக்குது அப்படின்னா ரெண்டு கண்டிப்பாக வந்து ஜாகர் டைப் தான் இருக்கும். ஜீன்லேயும் எனக்கு வந்து அது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அந்த ஜாகர் ஸ்டைல் எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால அதே மாதிரி ஒரு ட்ராக் பேண்ட் தெரிவிக்கும், இந்த ப்ளூ நேவி ப்ளூ டார்க் நேவி ப்ளூவில் ஒன்று வாங்கினேன். இது வந்து ஃபிட்டு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்துச்சு, ஹிப் சைஸ் வந்து 32 பட் எனக்கு 34 மேலே 35 or 36 பட் எப்படி எனக்கு 32 தான் செட் ஆகுதுன்னு எனக்கு புரியல. இதில் ஏதாவது ஒரு கான்செப்ட் இருக்குது அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வந்து வெஸ்ட் சைடோட பிராண்டு, ப்ரைஸ் வந்து 1300 இது. வெஸ்ட் சைடில் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ மேக்ஸ்லாம் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா நிறையா வாங்கினீங்க அப்படின்னா அதுக்காக ஒரு ஆஃபர் இருக்கும், ப்ளஸ் ஆஃபர் டைமில் இப்போ ஜூலையில் அந்த மாதிரி டைம்லாம் அந்த ஆடி சேல்லாம் இருக்கும்ல, அப்போலாம் வந்து நிறைய பர்சன்டேஜ் ஆஃப் கொடுத்துருப்பாங்க, 50% ஆஃப் அப்படிலாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைம் நம்ம போய் பல்காக வாங்கிட்டு வரலாம், அது நமக்கு ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். பட் வெஸ்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஆஃபர்ஸே போட மாட்டாங்க. இப்போ இந்த மாதிரி டைமில் நார்மல் டைம்ஸ்லாம் நீங்கள் போகிறீங்கன்னா ஆஃபர்ஸ் 1% கூட இருக்காது. ஸோ இது வந்து அப்படியே 1300 கொடுத்து வாங்கினது. ஸோ இது ஒன்று. மூணு ட்ராக் பேண்ட் எடுத்தேன், ஸோ இந்த கலரில் ஒன்று. இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சைடில் ஜிப் வந்து இந்த மாதிரி இருக்குது அண்ட் பின்னாடி ஒரு ஜிப் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் எப்படி உங்களுக்கு கரெக்டாக தெரியுதான்னு தெரில, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ எடுத்தேன். அந்த ஜாகர் டைப்போட மெட்டீரியல் வந்து கொஞ்சம் பயங்கர திக்காக இருக்குது, ஸோ அதனால் நமக்கு வந்து அது ரொம்ப நாள் கண்டிப்பாக வரும், அதோட மெட்டீரியல் அந்த மாதிரி இருக்குது அண்ட் ஸ்டிச்சிங் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். இது வந்து அந்த அளவுக்கு திக்னஸ் இல்லை, பட் இருந்தாலும் இது வந்து நார்மலாக இருக்கிறதோட இது வந்து திக்காக தான் இருக்குது. ஸோ இதெல்லாமே காட்டன் தான், இந்த வின்டர் டைமுக்கு கண்டிப்பாக இது வந்து ரொம்ப ஆப்டான ஒரு மெட்டீரியலாக இருக்கும். ஸோ இதுதான். ஸோ மூணாவதாக எடுத்த இந்த ட்ராக் பேண்ட்டும் வந்து 1500 தான். லைட்டிங்க்கு இது வந்து ரொம்ப ப்ளூவிஷாக தெரியுது, இந்த பேண்ட்டும் சரி இதுக்கு முன்னாடி காட்டின அந்த டார்க் நேவியும் சரி, இது ரெண்டுமே இவ்வளோ ப்ளூவிஷாக கிடையாது, நல்லா ஆல்மோஸ்ட் பிளாக் மாதிரி தான் இருக்குது எனக்கு இங்கே பார்க்குறதுக்கு. அண்ட் இதோட மெட்டீரியல் வந்து கொஞ்சம் அந்த ரெக்ஸின் கலந்த மாதிரி இருக்குது, பட் காட்டனும் இருக்குது, இதில் ஒரு சைடில் ஒரு பேட்டர்னும் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இது இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இப்படி ஒரு பேட்டர்ன் மாதிரி இருக்குது ஃபுல் லென்த்துக்கு. இதுலேயும் வந்து பாக்கெட்டுக்கு ஜிப்லாம் கொடுத்துருக்காங்க, ஸோ நல்லா தான் இருக்குது. நம்ம ஏதாவது மொபைல் ஃபோன்லாம் உள்ளே வைக்கிறோம் அப்படின்னா சேஃபாக இருக்கும். எனக்கு இந்த மாதிரி ட்ராக் பேண்ட்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும், ஸோ அதனால் எடுத்தேன். உங்களுக்கு என்ன மாதிரி கலர்ஸ், ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் எடுத்ததில் வந்து ஒரு பிங்க் கலர் ஒன்று எடுத்தேன், கொஞ்சம் டிஃப்ரெண்டான கலராக எடுக்கணும் அப்படின்னு பிங்க் எடுத்தேன். ஸோ அதனால் வந்து இது வந்து நியூட்ரலான கலர்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா எல்லா டிஷர்ட்க்கும் நம்ம பேர் பண்ணலாம். ஸோ அதனால் இந்த மாதிரி எடுத்துட்டேன். அப்புறம் முக்கியமான ஒரு டிஷர்ட், இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, இது வரைக்கும் நான் இந்த மாதிரி வாங்கினதும் கிடையாது. சரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு போட்டு பார்த்தேன், ட்ரையல் பார்த்தேன், எனக்கு பிடிச்சிருந்துச்சி.
இது வந்து அப்படியே க்ரீம் கலரு, அதில் வந்து லைட் கிரேல அப்புறம் பிளாக்ல வந்து ஸ்ட்ரைப்ஸ் இருக்கு, ரொம்ப அழகாக இருக்கு. மெட்டீரியல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த உல்லன் டைப்பா அந்த மாதிரி இருக்கு. ஸோ கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டாகவும் இருக்கு, பட் இருந்தாலும் ரொம்ப ஸ்டைலிஷாக இருந்துச்சு. எனக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல, நான் போட்டு காட்டுறேன், நீங்கள் அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ப்ளாகில் நான் போட்டு காட்டும்போது நீங்கள் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. பட் இந்த டிஷர்ட்டாக தனியாக நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு, எனக்கு வந்து இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ அதை எடுத்துகிட்டேன். ஸோ அவ்வளோதான் இந்த குட்டி ஷாப்பிங். 4 ட்ரெஸ்ஸு, 3 ட்ராக் பேண்ட்டு, ஒரு டிஷர்ட்டு. இதில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் சொல்லுங்கள். இந்த ப்ளாக் இதோட நான் முடிச்சுக்கிறேன், அடுத்த ப்ளாகில் நான் உங்களை பார்க்குறேன். அண்ட் இந்த மாதிரி வ்ளாக்ஸே நம்ம சேனலில் போடலாம், அதில் வந்து ப்ராடக்ட் காட்டிட்டு ப்ராடக்டோட ரிவ்யூலாம் பண்ணலாம், அந்த மாதிரி ஸ்டைலில் பண்ணால் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் சொல்லுங்கள். ஓகேவா, பாய்.